நாம இந்த வீடியோல 6th தமிழ் துன்பம் வெல்லும் கல்வி இந்த டாபிக்ல என்னக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கற இந்த பாடல யார் எழுதுது அப்படினா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். நெக்ஸ்ட் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இவரை என்ன அழைப்பாங்க அப்படினா மக்கள் கவிஞர் அப்படினு சொல்வாங்க. ஓகேவா? துன்பம் வெல்லும் கல்வி இந்த பாடல எழுதுனது யாரு அப்படினா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அவர் என்ன அவருடைய சிறப்பு பேர் என்ன அப்படினா மக்கள் கவிஞர். ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்க நான் சொல்றேன். இங்கே பாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர். ஓகே, ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க மக்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ மக்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு பட்டு தான் போடுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மக்கள் எல்லாரும் கல்யாணத்தில் பட்டு தான் போடுவாங்க. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கதான். சப்போஸ் பட்டுக்கோட்டைன்னு அவருடைய ஊரு கொடுக்காம வெறும் கல்யாண சுந்தரம் கொடுத்தா நமக்கு ஞாபகம் வராது இல்லையா? அதுக்காக தான் நான் பட்டுக்கோட்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன். மக்கள் கவிஞர், மக்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு பட்டு போடுவாங்க. அந்த பட்டு போட்டு பட்டு போடுவது கட்டுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கசகச இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து துன்பம் ஞாபகம், துன்பம் வெல்லும் கல்வி, துன்பம் இருக்க பாருங்க. ஸோ ஒன்று லிங்க் பண்ணிக்கலாம். மக்கள் கவிஞர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், துன்பம் வெல்லும் கல்வி. ஸோ மக்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு பட்டு போடுறப்போ நமக்கு எப்படி துன்பமாக இருக்கும், அந்த கசகசம் இருக்கும்ல, ஸோ ஞாபகம். ஓகேவா? ஸோ இப்போ நுழைமுறை எனக்குன்னு பார்க்கலாம். கல்வி வந்து அழகே அழகு. அந்த கல்வியுடைய அழகு வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அழகு. அந்த அந்த கல்வி வந்து நம்ம அறிவை வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை பண்படுத்தவும் செய்யும். ஸோ எவ்வளோதான் கல்வி கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லைன்னா அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு வரிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பண்பட்ட மனிதரின் புகழ் பல்லாண்டு நிலைத்திருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பண்பட்டு இருக்கோமோ அதுதான் வந்து பல்லாண்டு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே பண்பாட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேவா? கல்வி மட்டும் இல்லை, பண்பாட்டோட சேர்த்து பார்க்க போகிறோம். நுழைமுறை இலக்குன்னு பார்த்துக்கலாம். எளிய தமிழ் சீர்திருத்த கருத்துக்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில், ரொம்ப ஈஸியான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேவா? அடுத்து திரை இசை பாடல்கள் மூலமாக உழைப்பாளிகளுடைய உயிரை போற்றியவர் யார் அப்படின்னா இவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மக்கள் கவிஞர். ஓகேவா? ஸோ மொத்தமே மூணு பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எளிய தமிழில், எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். செகண்டு, திரை இசை பாடல்கள் வழியாக உழைப்பாளருடைய உயர்வை போற்றவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருடைய சிறப்பு பேர் என்னது அப்படின்னா மக்கள் கவிஞர். ஓகேவா? அடுத்து பாடல் பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா நம்ம நூல்களை படித்ததோடு இருந்தக்கூடாது, அந்த படித்ததோடைய பயனையும் மறக்கக்கூடாது, அதே மாதிரி நம்ம நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்ல வழியில் போகணும், நல்லவர்கள் குறை சொல்கிற மாதிரி வளரக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாரா, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லா கோழருடன் சேரக்கூடாது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரியவங்க சொல்கிற அறிவுரையில் வந்து மீறக்கூடாது, பிறர்கிட்ட பேசுகிற முறையிலும் எந்த பன்மை அறிய மாறக்கூடாது, அதே மாதிரி மற்ற உழைப்பை நம்ம வாழக்கூடாது, தன்மானமே இல்லாத குழந்தைகளோடய சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும். அதாவது துன்பத்தை நீக்கும், துன்பத்தை போக்குற அந்த கல்வியை நம்ம படிக்கணும், அதே மாதிரி சோம்பலை நீக்கணும், பிறர்கிட்ட வம்பு செய்கிற பழக்கத்தை விட்டுடணும், வானு தொடர அளவுக்கு நம்மளோட அறிவை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பேரா, வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஸோ அறிஞர்கள் சொன்ன மாதிரி எல்லா அறிவுரைகளையும் கேட்டு வாழணும், அது மூலியமா நமக்கு வெற்றி விருது பெருமை எல்லாமே நமக்கு வளரணும் வரணும், பெற்ற தாயுடைய புகழோ தம் தாய்நாட்டு புகழோ அழியாத மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரிகளை சொன்னது யாரு அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து பொருள் கூறுக, தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா மற்றவர், மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறி அப்படின்னா வழி, நெறி அப்படின்னா வழி, வற்றாமல் அப்படின்னா அழியாமல், வற்றாமல் அழியாமல். அடுத்து புக் பேக் பார்க்கலாம். மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும், நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும்,
கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்ததை பார்த்து கை பிளஸ் பொருள், கை பிளஸ் பொருள், கைப்பொருள். மானம் பிளஸ் இல்லா, இது எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னா மானம் இல்லா, மானம் பிளஸ் இல்லா, மானம் இல்லா. ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.